ஜனவரி 9 சோபக்கிருது வருடம் மார்கழி 24 செவ்வாய்க்கிழமை தேய்பிறை திரையோதசி திதி இரவு 9:14 மணி வரை. அதன்பின் சதுர்த்தசி திதி கேட்டை நட்சத்திரம் இரவு 8:17 மணி வரை. அதன்பின் மூலம் நட்சத்திரம் சித்த அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 7:31 முதல் 9 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 மணி வரை. எமகண்டம் காலை 9 முதல் 10:30 மணி வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் பரணி கார்த்திகை. பொது பிரதோஷம் சிவராத்திரி. சூரிய உதயம் காலை 6:37 மணி. அஸ்தமனம் மாலை 6:01 மணி. சந்திர உதயம் அதிகாலை 4:14 மணி. அஸ்தமனம் மாலை 4:06 மணி. மேஷராசி அன்பர்களே, எழுபறியாகிருந்த முயற்சிகள் நிறைவேறும். வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் வரும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். அலைச்சல் அதிகரித்தாலும் உங்கள் முயற்சியின் காரணமாக தடைபட்டிருந்த வேலைகள் முடியும். ரிஷபராசி அன்பர்களே, வருமானத்திலிருந்து தடைகள் விலகும். குடும்பத்தினர் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கும். நண்பர்கள் உதவியால் உங்கள் எண்ணம் நிறைவேறும். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். செலவுகளை சமாளிப்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, நம்பிக்கையுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீர்கள். உடல்நிலையில் உண்டான சங்கடம் நீங்கும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். தொழிலில் ஏற்பட்ட சங்கடம் விலகும். வழக்கு விவகாரத்தில் வெற்றி ஏற்படும். கடகராசி அன்பர்களே, பண வரவில் ஏற்பட்ட தடைகள் விலகும். எதிரிகள் விலகிச் செல்வார்கள். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பணிபுரியும் இடத்தில் உங்கள் செயலுக்கு வரவேற்பு உண்டாகும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்தவை நடந்தேறும். தொழிலில் புதிய தொடர்புகள் கிடைத்து முன்னேற்றம் ஏற்படும். குடும்ப நிலையை உயர்த்த முயற்சிப்பீர்கள். உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். உடல்நிலையில் சங்கடம் தோன்றும். கன்னிராசி அன்பர்களே, உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். புதிய வாகனம் வாங்கும் எண்ணம் நிறைவேறும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சினைக்கு முடிவு காண்பீர்கள். அலைச்சல் அதிகரிக்கும். சட்டத்திற்கு புறம்பான செயல்கள் சங்கடத்தை உண்டாக்கும். துளாராசி அன்பர்களே, நீண்ட நாள் முயற்சி நிறைவேறும். வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். வேலைக்காக நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வரும். உங்கள் அறிவாற்றலால் நிதிநிலையில் உயர்வு உண்டாகும். எதிர்ப்புகள் விலகும். நண்பர்கள் உதவியால் நீங்கள் எதிர்பார்த்தவை நிறைவேறும். விருச்சிகராசி அன்பர்களே, உங்களை விட்டு விலகிச் சென்ற வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். பணியிடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். எதிர்பார்த்த வருவாய் வந்து சேரும். நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வரும். சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்கள். வரவு திருப்தி தரும். தனுசுராசி அன்பர்களே, மனதில் தேவையற்ற குழப்பம் ஏற்படும். உங்கள் பிரச்சனைகளை மற்றவர்களிடம் கொண்டு செல்ல வேண்டாம். சிலர் உங்களை சீண்டி பார்க்க முயற்சிப்பார்கள். எந்த நிலையிலும் அமைதியை இழக்காதீர்கள். பணியில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். இல்லையெனில் சில சங்கடங்கள் தோன்றும். மகர ராசி அன்பர்களே, முயற்சியில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். குடும்பத்தில் தோன்றிய நெருக்கடி நீங்கும். உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீர்கள். உங்கள் செயல்கள் எளிதாக நிறைவேறும். நட்பு வட்டம் விரிவடையும். கும்பராசி அன்பர்களே, வியாபாரத்தில் ஆதாயம் அதிகரிக்கும். மற்றவர் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீர்கள். நண்பர்கள் உதவியுடன் ஒரு செயலில் ஈடுபட்டு லாபம் காண்பீர்கள். வருமானம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மீனராசி அன்பர்களே, உங்கள் முயற்சி வெற்றியாகும். அலுவலகத்தில் உண்டான பிரச்சனைகள் விலகும். நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறும். அரசு வழியில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். பழைய முதலீட்டிலிருந்து லாபம் கிடைக்கும்.